வெல்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம கம்ப்யூட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னாலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தேவைப்படும். இப்போது நம்மளோட லைஃப் டைமோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாடிக்கு வந்து உயிர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது போல் உயிர் இல்லைன்னு நம்ம உடம்பு வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. தட் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் நம்மளோட சிஸ்டம் வந்து ஆன் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரோட ரெண்டு பார்ட் தெரியும், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்படின்னு. இப்போது சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து டூ டைப், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் எந்த ஒரு டியூட்டியும் பண்ண முடியாது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த மானிட்டர்ஸ்லாம் வந்தக்கப்புறம் தேர்ட் ஜென்ரேஷனுக்கு அப்புறமேட்டு தான் வர ஆரம்பிச்சது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் உள்ள ஹார்ட்வேர்க்கும் நம்மளோட யூஸருக்கும் இடையில் ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒரு இன்டர்ஃபேஸாக பயன்படும். ஓகே, யாருக்கு கம்ப்யூட்டரில் உள்ள ஹார்ட்வேர்க்கும் நம்மளோட யூஸருக்கும் இடையில் ஒரு இன்டர்ஃபேஸாக யூஸ் ஆகுறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நார்மலாக பார்த்தோன்னா ரெண்டு டைப் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து சிங்கிள் ஓஎஸ், மல்டிபிள் ஓஎஸ். அது வந்து யூஸ் பண்ணுறத பொறுத்து. ஓகே ரைட், அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து மல்டிபிள் யூஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மல்டி யூஸர் அது. ஓகே, அடுத்து சிங்கிள் யூஸர் அப்படின்னா அதில் வந்து எம்எஸ் டாஸ் மட்டும் வரும். எக்ஸாம்பிளுக்காக இப்போ மல்டி யூஸர் அப்படின்னா அதுக்கு விண்டோஸு, லினக்ஸ், யூனக்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே சரி, இப்போது நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளோட பிசிஸ்க்காகவும் இருக்கட்டும், இல்லை செல்ஃபோனுக்காக இருக்கட்டும், புது புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் நிறையா வந்துருச்சு. இப்போது ரீசெண்டாக நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் என்ன சொல்லியிருக்கேன், சாஃப்ட்வேர் தான் சொல்லியிருக்கேன். சாஃப்ட்வேர்னால என்ன அர்த்தம், செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகே, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ப்ரோக்ராம், செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் வந்து பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இவ்வளோ டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகே, பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், திரும்ப மல்டி ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடில் வாட்டர்ஸ் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பேஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், பஞ்ச் கார்ட்ஸ் தான், பஞ்ச் கார்ட்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து இன்புட் அவுட்புட்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பஞ்ச் கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் அந்த எரர்லாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். அப்போ எத்தனை யூசர் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ்டேருந்து அந்த ஆப்ரேட்டர் அந்த கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜ் வைஸும் அது சிமிலராக அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து, அந்த சிமிலர் அவங்களோட நீட்ஸுக்கு தேவையான அளவுக்கு என்ன ப்ராசஸ் இன்புட் கொடுக்கோல, அதை ஒன் பை ஒன்னாக அந்த ப்ராசஸை செஞ்சு முடிக்கும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு பேஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது.